வெல்கம் டு சமைப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிக்கன் லிவர் கிரேவி சில்கியாகவும் டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் காரசாரமாக இட்லி தோசை பூரி நான் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளான இந்த கிரேவி சிக்கன் லிவர் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு பேச்சுலர் கூட செஞ்சிடலாம், அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இதுலேயே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க. இது கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், ஏன்னா கிரேவியாக வர்றது போட்டோம். நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கிறதானாலும் போட்டுங்க, உங்கள் இஷ்டம். ஒன்று ரெண்டுமா அரைச்சி போட்டுக்கோ. ஒரே ஒரு வெங்காயம் தான், 600 கிராம் கிட்டே இருக்கும் சிக்கன் லிவர். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கோம். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க, அப்புறம் சீக்கிரமாக இது வதங்கணும். கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. இதுவே நம்ம வதக்கணும். ஸ்பூன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோம். கொஞ்சம் பச்சை வாசம் போடணும். இது வதங்கிங்க இருக்கிற இந்த நேரத்துலையே நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லிப்பொடி போட்டுங்க. மல்லி பவுடர் இருக்குது இல்லையா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட மிளகு பொடி போட்டுங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கணும். மட்டன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்டத்தட்ட மட்டன் மசாலா போட்டுக்கணும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அது போட்டுக்கணும். இதே கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுங்க. காஷ்மீரி சில்லி காரம் இருக்காது, கலர் கொடுக்கும் உங்களுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்துட்டு போடுங்க. 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுங்க. நிறையா சாப்பிட்றவங்க காரம் நல்லா தூக்கலாக சாப்பிட்றவங்க வந்து 1 டீஸ்பூன் கூட ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், நான் தேங்காய் போட போகிறது கிடையாது, அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறேன். அது போட்டோம்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நம்ம இந்த இது சிக்கன் லிவர் செஞ்சு பாருங்க, அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 டீஸ்பூன் அதிகம், 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கலந்துட்டு எண்ணெய் விடுது பார்த்தீங்களா. இந்த டைம்லலாம் வந்து நம்ம தக்காளி போடணும். வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் அரைச்சி போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். அரைச்சி போட்டால் கொஞ்சம் வந்து கிரேவி கூட நம்மளுக்கு காணும், அதனால் நான் அரைச்சி போடுறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம தக்காளி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் விட்டுட்டு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி வந்து 1-2 அரைச்சி போட்டுங்க. 2 தக்காளி போட்டுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்க வேணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் லிவரை சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். நான் இன்னொரு முக்கியமான நான் இன்க்ரீடியன்ட் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். இது வந்து பாலக்கு கீரை. நான் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி பாலக்கீரையை பொடியாக அரிஞ்சிட்டு சும்மா லேசாக இதில் ஆவியில் வேக வச்சு அதை வந்து நம்ம மிக்சியில் 1-2 அரைச்சி அதை வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே வந்து எங்களுக்கு ஃப்ரீசர்லேயே ஃப்ரீசரில் இந்த மாதிரி பாலக்கீரை கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நேரத்தில் இதில் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் லிவர் செஞ்சாலும் சரி, மட்டன் லிவர் செஞ்சாலும் சரி, சிக்கன் கறி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா டக்குன்னு 1-2 கியூப் மாதிரி இருக்கிறத போட்டுக்கிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கியூப் பாலக்கு நான் போட போகிறேன். இதில் நாங்கள் வந்து ஃப்ரீசரில் இருக்கிறதால நான் எடுத்து போட்டுட்டேன். நீங்கள் கீரை வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ்ஷு கீரை வச்சுருந்தாலும் அதை கூட நீங்கள் பொடியாக அரிஞ்சு மிக்சியில் 1 சுற்று சுற்றிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ 1 டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்கணும், எடுத்து பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள் சுற்றி. இப்போ வந்து நான் சிக்கன் லிவர் போட்டுறேன். நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இது வந்து 600 கிராமு. இதை அப்படியே போட்டுறேன்.
அரியெல்லாம் தேவையில்லை, அதுவே ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே நம்ம போட்டுடலாம். அவங்க நம்ம கொடுக்க இந்த வாங்கின வரோம் இல்லையா, அதை அப்படியே கழுவிட்டு நம்ம போட வேண்டியதுதான். இப்போ வந்து இதை நல்லா கலந்துக்கணும் இந்த இதுலேயே மசாலாவிலே. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து ரொம்ப வந்து ஃபேட் கண்டென்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ மட்டனெல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரிலாம் நம்ம நடுவில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. வந்து இது நல்லா வேகட்டணும் இந்த மசாலாவில். கொத்தமல்லி வந்து நீங்கள் அரிஞ்சு போடுறதோட இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல அந்த கொத்தமல்லியினுடைய வாசனையெல்லாம் நல்லா இறங்கி வரும். கடைசியில் போடுறதோட முதலே போய் இந்த மாதிரி நீங்கள் வேகிறப்பே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சிக்கன் லிவரோ மட்டன் லிவரோ அதுக்குன்னு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், அது சிலருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் நல்லா உங்களுக்கு இருக்கும். இதிலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு இது லெமன் ஜூஸும் போட்டுங்க. அதுவும் வந்து அந்த ஸ்மெல்லை வந்து ஒரு மாதிரி நீச்ச வாசனையாக வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லு வந்து அவாய்ட் பண்ணிடும். இந்த எலுமிச்சை ரசம் நீங்கள் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பால் போட்டுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சம் ஜூஸ் இருக்குது, அதனால் லைம் ஜூஸ் இருக்குது என்கிட்ட ஆல்ரெடி செஞ்சுது. அந்த லைம் ஜூஸை வந்து நான் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் வந்து சின்ன சைஸ் லெமனாக இருந்ததுன்னா ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுங்க. அப்போ தான் அது கூட இது கூட வேவரப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுத்துடும். சிலருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால தான். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வதங்கிறது உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுறேன் நான் உப்பு, பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மிக்சி கழுவேன் தண்ணி, ஒரு அரை டம்ளர் கிட்டத்தட்ட ஊற்றுறேன். கிரேவி வந்து உங்களுக்கு செமி சாலிடாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ஆனால் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், ஏன்னா இந்த கறி வேகணும் இல்லையா, அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துங்க, எங்களுக்கு தகுந்தாப்பில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட குறைவு வேணும்னா இதோட குறைவாக போட்டால் ரொம்ப இதுவாக இருக்கும். இதோட கூட தேவைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னாலும் மிளகுத்தூள் போட்டுங்க, இல்லை ரெட் சில்லி பவுடர் வேணும்னாலும் ரெட் சில்லி பவுடர் போட்டுங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகும் இது வேகிறதுக்கு. அந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுது, லிவரும் நல்லா வெந்துடுது, சிக்கன் லிவரும் நல்லா வெந்துடுது. நான் இந்த அளவுக்கே நிறுத்திக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நீங்கள் திக்காக செஞ்சிக்கின்னு நீங்கள் வச்சுக்கலாம். செமி கிரேவி மாதிரி நான் செமி கிரேவி மாதிரி நான் நிறுத்தியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் இதுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும், ஒட்டாக வறுத்துக்க வேண்டியது தான், அதுதான் ட்ரை ஃப்ரையே. இப்போ வந்து நான் இதோட நிறுத்திக்க போகிறேன். சிக்கன் லிவர் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லிவர் கிரேவி செமி கிரேவியாக நான் செஞ்சுருக்கிறேன். இது ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்தி, நான், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல ஷைனி கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரியே ரசித்து செய்யணும். இது வந்து வாசனை வராமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நீச்ச வாசனையெல்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கொதி வந்துடுது, இதை வந்து நம்ம நிறுத்திட வேண்டியதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.